நமக்கு என்ன தெரியும்னா ஆர்எஃப் சிக்னலை வந்து சோர்ஸ்ல வந்து லோடுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுவோம் எது மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணுவோம்னா டிரான்ஸ்மிஷன் லைன் மூலமாக பாஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி டிரான்ஸ்மே ஷன் லைன் மூலமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எந்த பவர் லாஸும் இல்லாமல் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் இந்த மாதிரி எந்த பவர் லாஸும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா சோர்ஸ் இம்பிடன்ஸையும் லோடு இம்பிடன்ஸையும் மேட்ச் பண்ணும் அந்த சோர்ஸ் இம்பிடன்ஸையும் லோட் இம்பிடன்ஸையும் மேட்ச் பண்ணுற ப்ராசஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இம்பிடன்ஸ் மேட்ச்சிங் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இம்பிடென்ஸ் மேச்சிங் வந்து என்ன பண்ணோன்னா ரெஃப்ளெக்ஷனை வந்து மினிமைஸ் பண்ணும் ரெஃப்ளெக்ஷனை மினிமைஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தெரியும் பவர் லாஸ் வந்து அங்கே அக்கறாகிறது வந்து கம்மியாகும் அதனால் அதுதான் வந்து நம்ம இம்பிடன்ஸ் மேட்ச் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்னென்னா மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த லோட் இம்பிடன்ஸ் வந்து சோர்ஸ் இம்பிடன்ஸோட காம்ப்ளெக்ஸ் காஞ்சு கேட்டாக இருக்கணும் அதாவது இப்போ சோர்ஸுக்கும் லோடுக்கும் இப்போ சோர்ஸில் வந்து ஒரு இம்பிடன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோம் அது வந்து ஆர் ப்ளஸ் ஜே எக்ஸ்எஸ்னு வச்சுக்கோ ஆர்எஸ் ப்ளஸ் ஜே எக்ஸ்எஸ்ன்றது சோர்ஸோட இம்பிடன்ஸ் அப்போ நம்ம இங்கே இம்பிடன்ஸ் மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம அந்த வேல்யூ வந்து என்னவா இருக்குன்னா இதோட காம்ப்ளெக்ஸ் வேல்யூவாக தான் இருக்கணும் எதுக்கு லோடு இம்பிடன்ஸ் அப்போ லோட் இம்பிடன்ஸோட வேல்யூ என்னவா இருக்குன்னா ஆர்எஸ் மைனஸ் ஜே எக்ஸ்எஸ் இதான் வந்து லோடு இம்பிடன்ஸ்கான வேல்யூவா இருந்துச்சுன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அப்போ ஆர்எல் ப்ளஸ் ஜே எக்ஸ் என்னன்னா லோடு இம்பிடன்ஸ் அப்போ இந்த வேல்யூ என்னன்னா காம்ப்ளெக்ஸ் காஞ்சிகேட் ஆஃப் சோர்ஸ் இம்பிடன்ஸ் இந்த மேட்ச் பண்ணுறதுக்கு இம்பிடன்ஸ் மேட்சிங் பண்ணுறதுக்கு நெட்ஒர்க்கு அதாவது ஒரு நெட்ஒர்க்கை வந்து சோர்ஸ் லோடு சோர்ஸுக்கும் லோடுக்கும் இன்பிட்வீனில் இருக்க அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து ஆட் பண்ணுறோம் அந்த நெட்ஒர்க்கை என்ன சொல்கிறேன்னா இம்பிடன்ஸ் மேட்சிங் நெட்ஒர்க் அதில் ஒரு சில யூஸ் பண்ணுற இம்பிடன்ஸ் மேட்சிங் நெட்ஒர்க் என்னென்னா ஒன்று வந்து குவார்டர்வேவ் வேவ் மார் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று என்னென்னா ஸ்டவ் மேட்சிங் இந்த மாதிரி ஒரு த்ரீ டைப்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹாஃப் வேவ்னு இருக்குது இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா இம்பிடன்ஸ் வந்து மேட்ச் பண்ணுறோம் நம்ம இம்பிடன்ஸ் மேட்சிங் எதுக்காக பண்ணுறோம் எந்த ஒரு பவர் லாஸும் இல்லாமல் சிக்னலை வந்து சோர்ஸ்லேருந்து லோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம இம்பிடன்ஸ் வந்து மேட்ச் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா குவாட்டர் வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் பார்க்க போகிறோம் இந்த குவாட்டர் வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஃபஸ்ட்டும் வந்து என்னென்னா நார்மலாக ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா எதை டிப்பெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ட்ரான்ஸ்மிஷன் லைனோட லென்த்தை டிபெண்ட் பண்ணி ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் வந்து மேட்ச் பண்ணுறோம் இங்கே யூஸ் பண்ணுற அந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம் இந்த பர்டிகுலர் லென்த் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா எக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் இங்கே யூஸ் பண்ணுற அந்த லென்த் வந்து என்னன்னு பார்த்தோன்னா எக்ஸோட வேல்யூ வந்து லேப்டாப் பை ஃபோராக இருக்கணும் அதாவது குவாட்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்மருன்ற போது அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட லென்த் என்னென்னு பார்த்தோம்னா லேம்டா பை ஃபோராக இருக்கணும் நெக்ஸ்ட் ஒன்று வந்து லேம்டான்றது என்ன தெரியுன்னா வேவ் லென்த் ஆஃப் த ட்ரான்ஸ்மிஷன் சிக்னல் சிக்னல் ட்ரான்ஸ்மிஷன் லைன் லென்த் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இங்கே வந்து டிரான்ஸ்மிஷன் லைனோட லென்த் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்னா எக்ஸிகோல்ட் லேம்ட் ஆஃப் பை ஃபோர்ன்றது தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ நார்மலாக நமக்கு வந்து டெசிபேஷன் லெஸ் லைனுக்கு வந்து ஈக்வேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம் டெசிபேஷன் லைன் லெஸ் லைன்கான இன்புட் இம்பிடன்ஸ் வந்து இசடஸ் ஈக்குவல்டு என்ன பார்த்தோன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னால் செகண்ட் யூனிட்டில் பார்த்தா அந்த இம் இன்புட் value வால்யூ தான் இங்கே யூஸ் பண்ணுறோம் டெஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் தான் ஆர்நாட் இன்ட்டு இசட் ஆர் ப்ளஸ் ஜே ஆர்நாட் டேன் பீட்டா எக்ஸ் டிவைடட் பை ஆர்நாட் ப்ளஸ் ஜே இசட் பீட்டா X நம்ம இங்கே எக்ஸோட லென்த் என்னன்னு பார்த்துருக்கோம் வேல்யூ என்னென்னா எக்ஸ் ஈக்குவல் lambda லேம்டா பை ஃபோர் நெக்ஸ்ட் வந்து நமக்கு பீட்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பீட்டா ஈக்குவல் டு டூ பை பை லேம்டா அப்படின்றது சரி நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவெஷனில் என்ன பண்ணுறோன்னா tan பீட்டா எக்ஸை வந்து வெல் எடுக்கிறோம் டேன் பீட்டா எக்ஸை வெல் எடுத்தோன்னா ஆர் நாட்டு

நமக்கு பீட்டாக்கும் எக்ஸுக்கும் வேல்யூ என்ன அப்படின்னு தெரியும் அப்போ பீட்டா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பீட்டா இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை பை லேம்டா இன்ட்டு லேம்டா பை ஃபோர் அப்போ லேம்டா லேம்டா கேன்சல் ஆயிரும் இந்த டூ டூ கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும்னு பார்த்தோன்னா டேன் சாரி பீட்டாவோட பீட்டா எக்ஸோட வேல்யூ பை பை டூனு வரும் அப்போ இங்கே பீட்டா எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஷூட் பண்ணலாம் பை பை டூ சப்ஷூட் பண்ணலாம் ஆர் நாட் ஆர் நாட் இன்ட்டு டேன் பி இந்த beta x பதிலாக நம்ம என்ன சப்ஷூட் பண்ணுறோம் pi பை டூ அப்போ டேன் பை பை டூ ப்ளஸ் ஜே ஆர் நாட் டிவைடட் பை ஆர் நாட் டிவைடட் பை டேன் பை பை டூ ப்ளஸ் ஜே இசார் நமக்கு என்ன தெரியும் நமக்கு என்ன டேன் பை பை டூ ஓட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா இன்ஃபினிட்டிவ் அப்போ ஒன் டிவைடட் பை இன்ஃபினிட்டினா நமக்கு என்ன தெரியும் ஜீரோ அப்போ ஆர் நாட் ஆர் டிவைடட் பை இன்ஃபினிட்டின்னு வரும் அப்போ எனித்திங் டிவைடட் பை இன்ஃபினிட்டிக்கு என்னென்னு பார்த்தோன்னா ஜீரோ அப்போ ஜீரோ ப்ளஸ் ஜே ஆர் நாட் டிவைடட் பை இந்த டோமும் ஜீரோ ஆயிரும் ப்ளஸ் ஜே இசட் ஆர்னு வரும்

இம்பிடன்ஸ் மேட்சிங் வந்து இம்பிடன்ஸ் மேட்சிங் நெட்ஒர்க்கால் மட்டும் வந்து ப்ராப்பராக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ண முடியாது நம்ம சூஸ் பண்ணுற கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸோட வேல்யூவுமே அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் தான் மட்டும்தான் இம்பிடன்ஸ் மேட்ச் பண்ண முடியும் அந்த கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸை வந்து என்ன சொல்கிறோம் ஆர்னா டேஷ் அந்த ஆர்னார் டேஷோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரூட் ஆஃப் இசட்டர்ஸ் ஆர் ரேஞ்ச் இந்த வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இம்பிடன்ஸ் மேட்சிங்கை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அதாவது இந்த ஆர்நார் டேஷை வந்து ப்ராப்பராக நம்ம சூஸ் பண்ணணும் எந்த வேல்யூக்கு சூஸ் பண்ணணும்னா பார்த்தோன்னா மாலஸ் ஆஃப் ரூட் ஆஃப் இசட்டஸ் இசட்டார் இந்த வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நம்ம இம்பிடன்ஸ் மேட்சிங் அச்சீவ் பண்ணுறோம் அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆர்னார் டேஷ் ஷுட் பி ஈக்குவல் டு த ஜமண்ட்ரிக் மெயின் ஆஃப் த சோர்ஸ் அண்ட் லோட் இம்பிடென்ஸ் அதாவது ஆர்னா டேஷோட வேல்யூ மாடலஸ் ஆஃப் ரூட் இசட் ஈசெர்ட்டாக இருந்தால் தான் நம்ம ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து இம்பிடன்ஸ் மேட்சிங் வந்து அச்சீவ் பண்ண முடியும் எதுக்குன்னு பார்த்தோன்னா வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மர்க் நம்ம யூஸ் பண்ணுற இந்த வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து சப்போஸ் ரெசிஸ்டிவ் இம்பிடன்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ அதோட கேரக்டரிஸ்டிக் இம்பிடன்ஸ் வந்து என் எப்படி இருக்குன்னா ஆர்நாட் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் டிவைடட் பை எஸ் இந்த ரேஞ்சில் தான் இந்த வேல்யூவில் தான் இருக்கணும் நெக்ஸ்ட் ஒன்று வந்து இதான் வந்து வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மர்க்கான டயாகிராம் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்னா இம்பிடன்ஸ் இன்வெர்ட்டர் அது வந்து குவாட்டர்வேவ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆக்ட் ஆகும் இந்த இம்பிடன்ஸ் இன்வெர்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லோ இம்பிடன்ஸ் டூ ஹை இம்பிடன்ஸாக மாற்றும் இம்பிடன்ஸ் டூ ஹை இம்பிடன்ஸாக வைஸ்வசாக மாற்றிக்கிட்டே இருக்கும் இந்த செகண்ட் ஒன் வந்து ஆன்டனாவை வந்து நம்ம இந்த குவாட்டர்வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மரை எப்படி யூஸ் பண்ணலான்னா ரெசிஸ்டிவ் லோடாக யூஸ் பண்ணலாம் இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோன்னா என்னென்னா சென்சிட்டிவ் டு ஃப்ரீக்வன்சி அதாவது இது வந்து நேரோ பேண்ட் ஃப்ரீக்வன்சியாக இருக்கனால வந்து இது வந்து என்ன அஃபெக்ட் ஆகும்னா ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆனால் கூட இது அவ்வளோ சீக்கிரம் வந்து அஃபெக்ட் ஆயிரும் அப்படின்றதான் சொல்கிறோம் வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம்னா நேரோ பேண்ட் தான் ஒர்க் ஆகும் அதனால இது வந்து என்ன ஆகும்னா ஃப்ரீக்வன்சி சென்சிட்டிவாக இருக்கும் அதாவது ஸ்லைட்டாக ஃப்ரீக்வன்சியில் சேஞ்ச் ஆனாலும் அந்த வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து அஃபெக்ட் ஆகிடும் அதை தான் வந்து நம்ம வந்து என்னவாக சொல்கிறோன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறோம் இங்கே